இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாரதி கண்ணம்மா சீரியல்ல மூணு சீன் தான் முக்கியமாக நடந்துச்சு. ஆனால் மூணு சீனுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா யாராச்சும் சேர்த்து வைக்கிற நடந்த சீன் தான். முதல்ல கண்ணம்மாட்ட வந்து துளசி வந்து ஏன் சந்தோஷமாக இருக்கணிங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து லக்ஷ்மியை வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, ஹேமாவையும் காப்பாற்றியாச்சு, நீ வந்து அவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சிருக்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, உங்கள் ரெண்டு பேரையும் ஜோடியாக பார்க்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு, யார் கண்ணு பட்டுச்சோ அப்படி பிரிஞ்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் யார் கண்ணும் இல்லை, வெண்பாவோட வேலை தான். ஸோ பிரிஞ்சிட்டீங்க, ஆனால் வந்து நீங்கள் திருப்பி ஒன்று சேர்ந்தால் நல்லாயிருக்கும், நீ ஏன் வர மன்னிச்சு ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துளசி கேட்க, அதுக்கு எரிச்சல் ஆகிட்டாங்க கண்ணம்மா, சும்மா அந்த மாதிரி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாரதியோட ஃபேமிலியே சேர்ந்து பாரதியிட்ட வந்து ஹேமா வீட்டுக்கு கூட வந்து அந்த பெட்டில் படுக்க வச்சதுக்கப்புறமா பேசலாங்கிறாங்க. அவர் வெளில வந்து பேசுகிறாரு, மாற்றி மாற்றி வந்து ஒழுங்காக போய் கண்ணம்மாவை கூட்டுவாங்கிறத சொல்கிறாங்க. அதை வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நானும் என் ஒப்பீனியனை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அஞ்சலியும் சொல்கிறாங்க. அஞ்சலிக்கு தான் லென்த்தி டைலாக் பாரதி கூட ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ வந்து அவங்களும் வந்து லென்த்தியாக வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா வந்து முதல்ல நீங்கள் கூட்டு வந்ததுலேருந்து அவள் எவ்வளோ தூரம் பாசமாக இப்போ அம்மாவுக்காக ஏங்குறான்னு தெரியும் எனக்கு, தயவு செஞ்சு அவளை கூட்டுவாங்க, கூட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரமாச்சு இருந்து போட்டோம், மொத்தமாக இங்கே வர சொல்லலை, ஆனால் அட்லீஸ்ட் வந்து ஹேமாவை பார்த்துக்கிறதுக்காக, ஹேமாவோட ஹெல்த்தை சரி பண்ணுறதுக்காக வரட்டும் அப்படிங்கிறாங்க. வேணு கோபமாகி ரெண்டு தடவை ஃபிட்ஸ் வந்தது காரணமே நீ தான் சொல்லி திட்டிலாம் வர விட்டார். கடைசியில் சரி நான் போய் கூட்டு வரேன், அவளை வந்து இருக்க சொல்லுங்கள் அப்படின்னாரு பாரதி. வந்து இருக்க சொல்லுங்கன்னா என்ன அவளாக வருவாரா நீ நினச்சனா, நீ தான் போய் கூட்டு வரணும் அப்படின்னதுக்கு நான் போய் எப்படிமா அப்படின்னா நீ ஒவ்வொருத்தரையும் சண்டை போட்டு வருவேன், நான் போய் சமாதானப்படுத்தி கூட்டு வரணும், போய் கூட்டு வரப்படா அப்படின்ட்டாங்க சௌந்தர்யா. ஸோ நானும் சரி கிளம்பி போகிறேன்னு பாரதி சோகமாக கிளம்பி போகிறாரு. போய் கிளம்பி போயிட்டு கார் வாசல்லே வந்து நிறுத்திட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஆனால் கண்ணம்மா பார்த்துட்டாங்க, ஆனால் கண்ணம்மா எதுவும் எட்டி பார்க்காம இருக்காங்க. ஸோ அவர் இறங்கி அப்படியே வானத்தை மேலே மேலே அந்த மாடியை பார்த்துட்டே இருக்கும். பூ விக்கிறம்மா வந்து பொம்பளை பிள்ளைங்க இருக்க வீட்டில் வந்து ஈனையாக எட்டி பார்க்குற, போடா இல்லை கல்லை விட்டு அடிச்சிடுவேன்ட்டாங்க. உடனே அதுக்கப்புறம் ஐயோ ஐயோன்னு ஒரு முடிக்கும் போது கண்ணம்மா வந்து எனக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்ட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா வெறும் தெரிஞ்சவர் அப்படின்ட்டாங்க. சரி என்ன ஒரு மேலே வராரு, மேலே வந்துட்டு வந்து உன்னை கூட்டு போக வந்தேன் அப்படின்னே உங்க டக்குனு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோஷினி உண்மையிலே வந்து அருண் பிரசாத்தை விட ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க இந்த ரோலில். அப்படியே டக்குனு ஒரு திமிர் மனத்தில் ஒரு கண்ணிலே ஒரு திமிர் இருக்குது, ஏன்னா உனக்கு என் ஹெல்ப் இப்போ தேவைடா, ஒழுங்காக வந்து அந்த ஹெல்ப் வேணுங்கிற மாதிரி கேளு அப்படிங்கிற மாதிரி அவங்க முகத்தை வச்சுக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு சந்தோஷம் அவங்க லைட்டாக எட்டி பார்த்துருவாரு, திருப்பி உண்மையிலே கூப்பிட்றாரோ அப்படின்னு மனசுலேருந்து ஒரு ஆசை எட்டி பார்க்குற மாதிரி அழகாக நடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இதான் பிரச்சனை, டாக்டர் பிரியா சொன்னாங்க அப்படின்னா, டாக்டர் பிரியா தானே சொன்னாங்க நீங்களா வரலால கிளம்புங்க அப்படின்ட்டு இவங்க சொல்லிவிட்டு, அப்புறமா அந்த ப்ரோமோவில் பார்த்த மாதிரி அவங்களுக்கு என்ன ஹேமாவை பார்த்துக்கணும் அவ்வளோதானே, இங்கே வந்து அனுப்பிவிடுங்க அப்படின்னோடனே அவர் இங்கேயா அப்படின்னு கேட்குறாரு. இது ஒன்றும் மாளிகைலாம் கிடையாது, ஆனாலும் வந்து இங்கே அன்பு அள்ளி கொடுக்கறது நிறைய இருக்குது, இங்கே வந்து விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா அவர் எதுவுமே பேசாமல் கிளம்பி போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் மாற்றி பார்த்துக்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சு. ஸோ இங்கேருந்து எப்படி வந்து எல்லோரும் ஒன்றா நானும் வந்து தங்கறேன்னு முடிவெடுக்க போகிறாங்கிறது நாளைக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இடம்